நம்ம சிஆர்டி டிவியில் இந்த மாதிரி சேடு வரதை பார்த்துருப்பீங்க, அதிகமாக இந்த மாதிரி கூட வரலாம். அதுக்கு காரணம் நம்ம சிஆர்டி டிவியோட மானிட்டருக்குள்ள அப்பேச்சர் கிரில்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரெட், கிரீன், ப்ளூ எலக்ட்ரான் பீம்ஸ்லாம் சரியான இடத்துல பரத்தை நிர்ணயிக்கும். இது வந்து ஏதோ ஒரு மேக்னெட்டால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதே ஒரு மேக்னெட்டாக மாறிடும். அதனால் இது கரெக்டாக ரெட், கிரீன், ப்ளூ கலரை இது வழியாக அனுமதிக்காது. அதனால் நமக்கு இந்த மாதிரி சேடு வரும். அந்த எலக்ட்ரான் பீம் ராங்கான பிக்சலில் படும். அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. அப்பர்ச்சர்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டை நீக்கிறதுக்காக இந்த மாதிரி டீகாசிங் காயில் நம்ம டிவி சுற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு முறை டிவி ஆன் பண்ணும்போதும் இது ஆன் ஆகி அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் தன்மையை நீக்கும். ஆனால் அதாலையும் ஒரு சில சமயங்களில் நீக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி மேக்னெட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ரிமூவ் பண்ணிடலாம். மேக்னெட்டு பக்கமாக இருக்காமல் இருக்கிறது தான் டிவிக்கு பெஸ்ட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி சேடு வந்துடும்.